வணக்கம். இன்னொரு ஷேனுடன் ஸ்மைலிங் சண்டே அங்கத்தில் நான் உங்களை சந்திப்பதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம போட நகை வகையிலே நம்மளை பற்றி பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லுவாங்க. இந்த தொடரிலே நான் வந்து பல விதமான எக்ஸசைஸ் போட்டிருக்கேன். ஆனால் இன்றைக்கு வித்தியாசமாக புது விதமாக ரத்தன கற்களை பற்றி பேச போகிறோம். அதனால தான் நான் வந்து ஜெம் மியூசியம்ல இருக்கேன். ரத்தன கற்களை பற்றி இன்னும் பேசுறதுக்கு மிஸ்டர் குன்மிங் வராது. ஹலோ மிஸ்டர் குன்மிங். வணக்கம். ரத்தன கற்கள் எங்கேருந்து சேகரிக்கப்படுது? ரத்தன கற்கள் இந்த உலகத்தில் இருக்கும் நிறைய இடங்களில் இருந்தும் நாடுகளிலிருந்தும் வருது. அதிகமான வெப்ப நிலையிலிருந்தும் அழுத்தத்திலிருந்தும் பூமியிலிருந்து உருவாகுது. பல நூற்றாண்டுகள் கடந்து நிறைய எரிமலை வெடிப்புகளுக்கு பிறகு பல இடங்களில் கண்டுபிடிக்கப்படுது. பல வானிலை நிகழ்வுகளால் மலைகளில் இருக்கும் இந்த கற்கள் மழையினால் பல நதிகளில் விழுந்து பல இடங்களுக்கு சென்றடைகின்றன. சில பேர் ஆறுகளில் இருந்தும் இந்த கற்களை கண்டுபிடிப்பாங்க. இல்ல சில நாடுகள்ல அவங்களோட வீட்டு பின்புறத்திலும் கூட சில கற்களை கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு முறை நான் ஸ்ரீலங்காவில இருந்தப்ப ஒருத்தர் தன்னோட வீட்டு பின்புற தோட்டத்துல ஒரு நீலக்கல், அதாவது சஃபாயா ரத்தனத்தை கண்டுபிடிச்சார். அவங்க வீடுகள் ஒரு சுரங்க வேலை பக்கத்துல இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க பின்புற தோட்டமும் ஒரு சுரங்கமாக இருக்க வாய்ப்புகள் உண்டு. இந்த கற்களை எப்படி உற்பத்தி செய்யறாங்கன்னா, இந்த கற்களின் தரத்தை வகைப்படுத்தி எவை ரத்தின கற்களாக வெட்டப்படலாம், எவை வணிகத்துக்கு வெட்டப்படலாம்னு தீர்மானிக்கப்படுது. இவற்றை தவிர்த்து மீதி உள்ளவை ஃபிஷ் டேங்க் மெட்டீரியல், அதாவது மீன் தொட்டிகளில் அழகுபடுத்தவும் அழகு பொருள் காட்சியாகவும் பயன்படுத்தப்படும். வெவ்வேறு கற்களுக்கு உள்ளான மதிப்பை பத்தி சொல்லுங்க. மதிப்பு என்று சொல்லணுமா? முதலில் நம்ம பார்க்க வேண்டியது மூன்று விஷயங்கள். அந்த கல்லோட அழகு, அது அரிதானதா இல்லையா, மற்றும் அதோட நீடிக்கும் காலம். இந்த மூன்று விஷயங்களிலிருந்து அந்த கல் ஒரு ரத்தனமா என்று தீர்மானிக்கப்படும். ஒரு ரத்தன கல்லில் நிறைய விதமான குணங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு நிறம், கண் கவர மாதிரி வேண்டும்னா ஒரு அழகான நிறத்தை எதிர்பார்ப்போம். உதாரணத்திற்கு மனதை கவரும் அழகான பிரகாசமான சிவப்பு நிறம். ஆனா சில நேரங்கள்ல அந்த சிவப்போடு சேர்ந்து சில சாம்பல் அல்லது பழுப்பு நிழல்கள் தெரிஞ்சா அது அவ்வளவு அழகா காட்சி அளிக்காது, அதோட மதிப்பும் குறையும். அடுத்து கல்லோட தெளிவு, எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த கல் தெளிவாக இருக்குதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதுக்கு உயர்ந்த மதிப்பு உண்டு. அடுத்து இன்க்ளூஷன்ஸ், உதாரணத்துக்கு ஒரு வைரத்தில் சில குறைபாடுகள் இருக்கும். இந்த குறைபாடுகள் அதிக அழுத்தத்தினாலோ அல்லது வெப்பத்தினாலோ உருவாகுது. இந்த குறைபாடுகளை இன்க்ளூஷன்ஸ் அழைப்போம். அடுத்து கேரட் இடை, பெரிய கேரட் இடை இன்னும் அதிக மதிப்பு. கடைசியாக அந்த ரத்தினத்தின் வெட்டுதல், நன்றாக வெட்டப்பட்ட ரத்தினம் பிரகாசமாக ஒளி வீசும். இவை மூலமாக தான் ஒரு ரத்தினத்தின் மதிப்பை தீர்மானிக்கலாம். வெவ்வேறு கற்களுக்கும் வெவ்வேறு பயன்கள் உள்ளனவா? நம்ம இருக்கிற இந்த நவீன காலத்துல ரத்தினங்கள் நம்ம சமுதாயத்துல பல காரணங்களுக்கு பயன்படுத்தப்படுகின்றன. முதலில் உங்க கேர்ள்ஃப்ரெண்ட் அல்லது வருங்கால மனைவிக்கு உங்க காதலை வெளிப்படுத்த ரத்தின கற்கள் கொண்ட மோதிரம் கொடுக்கலாம். இரண்டாவதாக கலாச்சார காரணங்கள், வெவ்வேறு சமூகத்திற்கு உள்ள கலாச்சாரங்களுக்கு வெவ்வேறு நிறங்களில் ரத்தினங்கள் பிடிக்கும் இல்ல தேவையாக இருக்கும். மூன்றாவதாக சேகரிப்பு, நிறைய மினரல்ஸ் ரொம்பவே அழகாக இருக்கும், சிலது பெர்ஃபெக்டான வடிவத்தில் இருக்கும். இந்த இயற்கையின் அழகை பார்த்து சில மெய் மறந்து போகலாம். இந்த அழகை அருங்காட்சியகத்துல சில சேகரித்து வைப்பாங்க. நான்காவதாக அழகான ரத்தின கற்களுக்கு அதிக மதிப்பு இருக்கும். இந்த கற்களை முதலீடுகளாக உபயோகிக்கலாம். நீல நிறம் ரொம்ப நடுநிலையான ஒரு நிறம், எல்லோரும் இந்த நிறத்தை விரும்புவாங்க. வானத்தின் நிறம், நீல கற்கள் பல மாதிரியான வித்தியாசமான நீல நிற வகைகளில் வரும். குறிப்பாக எல்லோரும் ரொம்ப தெளிவான அழகான விவிட் ப்ளூ விரும்புவாங்க. இதை பார்ப்பதுக்கு ஊதா நிறம் போலவும் இருக்கும். இன்னொரு ஒரு ட்ரெண்டிங்கான ரத்தினக்கள் அலெக்சாண்ட்ராய்ட், இது ஒரு நிறம் மாறும் ரத்தினம். வெவ்வேறு விளக்குகளில் இந்த கல் வெவ்வேறு நிறங்கள்ல தெரியும். வெள்ளை விளக்கில் இந்த கல் பச்சையாக தெரியும், வெப்பமான மஞ்சள் விளக்கில் சிவப்பாக தெரியும். ரத்தின கல்லோட வடிவம் வண்ணம் எப்படி உருவானுச்சு? எல்லா கிறிஸ்டலைட் ரத்தினம் ஏழு பிரிவுகள்ல பிரிக்கப்படும். ரொம்ப பிரபலமான பிரிவு சதுரம் வடிவத்துல இருக்கிற ரத்தின கற்கள். இதை வெட்டி ஒரு ஆபரணமாக தயாரிப்பதுக்கு சுலபமாக இருக்கும். வெட்டிதலோட வடிவத்தை எப்படி தீர்மானிப்பது? ஒரு கல்லை பார்க்கும் போது அது எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு பெரிதாக வெட்டணும். உதாரணத்துக்கு ஒரு சதுரம் கல்ல ஒரு வட்டமான கல்லாக வெட்டலாம்.
அல்லது ஹார்ட் ஷேப் வடிவத்தில் கூட வெட்டலாம். ஆனால் விரயம் இல்லாமல் வெட்டினால் நல்லது. ஏனென்றால் எல்லா ரத்தினத்திற்கும் ஒரு விலை உண்டு. So in this they can determine the shape. ரத்தின கல்லோட கஸ்டமைசேஷன் process பத்தி சொல்லுங்க. கஸ்டமைசேஷன் செயல்முறை ரொம்ப எளிதானது. பொதுவாக நாம் ஒரு கடைக்குள் நுழைந்தால் அந்த கடையில் ஏற்கனவே விலை பொருத்தப்பட்ட ரத்தின ஆபரணங்கள் இருக்கும். ஆனால் இங்கு உங்களுக்கு பிடித்த ரத்தினக்கல்லை தேர்ந்தெடுத்து எங்க வடிவமைப்பாளரிடம் பேசலாம். நீங்க தேர்ந்தெடுத்த கல்லையும் உங்களையும் பொறுத்து சில கேள்விகள் கேட்கப்படும். அதோட இந்த ரத்தினக்கல்லை ஒரு மோதிரமாகவோ அல்லது சங்கிலியாகவோ இல்லை தோடாகவோ எப்படி அணிய போறீங்கன்னு சொல்லணும். வடிவமைப்பாளர் ஒரு 3D வடிவத்தில் வரைந்து காட்டி நீங்க விலையும் தெரிந்து கொள்ளலாம். எல்லா விவரங்களும் உறுதிப்படுத்திய பிறகு ஆபரணம் தயாரிக்கப்படும். ரத்தினக்கல்லோட கேரட்டை எப்படி டிட்டர்மைன் பண்ணது? ஒரு கேரட் 0.2 கிராம்ஸ்க்கு சமம். இப்படிதான் ஒரு ரத்தினக்கல் அல்லது வைரத்தின் எடையை அளவிடுவோம். ரத்தினக்கற்கள் வாங்குவது வந்து ஒரு உணர்ச்சி பூர்வமான அனுபவம். கல்யாணமாக இருக்கட்டும், விருந்த நிகழ்ச்சியாக இருக்கட்டும், டெய்லி யூசேஜுக்கு நீங்கள் ரத்தினக்கற்களை பயன்படுத்தலாம். கற்கள், வண்ணங்கள், வடிவங்கள் இதெல்லாம் வச்சு உங்களுக்கு எது பொருந்ததோ, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் யோசிச்சு வாங்கலாம். நான் உங்களை அடுத்த வந்து சந்திக்கிறேன். இது ஷேதனுடன் ஸ்மைலிங் சண்டே. பாய்.